உலகிர்வாதம் அனைத்து உயிர்களையும் அன்பால் கட்டிப்போட்டிருக்கும் பேரன்பு கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நாம் இந்த தளம் மூலமாக செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை தொடராக வழங்கி வருகிறோம். இந்த புதிய ராமாயண காவியமாகிய செல்வராமாயணம் ஏறக்குறைய 20,000 பாடல்களால் ஆனது. கடந்த பகுதிகளில் இந்த செல்வராமாயண காவியத்தில் இருந்து நாம் 131 பாடல்களை பார்த்துள்ளோம். அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் 132 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், மிதிலை பருவம், காதல் காலம், ராமனின் உள்ளம் வெளிப்படுத்திய காதலுக்கு இணையான காதலை சீதையின் உள்ளமும் வெளிப்படுத்துதல். பாடல் எண் 132. நீருண்ட கண் கொண்டே நேரியனை நேர் கண்டாள், பாருண்ட விழி கொண்டாள் பரவசமா தேர் கொண்டாள், ஆருண்டு ஈடு இவர்க்கென்றே அருட்காதல் வேர் கொண்டாள், நேருண்டே நின்றிருந்த நேரியனை நேர் உண்டே. இதுவே அந்த 132 பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நீருண்ட கண் கொண்டே நேரியனை நேர் கண்டாள். நீருண்ட கண்கள் என்பது நீரை உட்கொண்ட மேகங்கள் போன்ற கண்கள். அத்தகைய நீருண்ட மேகங்களே மலையாக பொழியக்கூடிய தன்மை வாய்ந்தவை. சீதையுடைய கண்களும் அவ்வாறு மலை பொழியும் மேகங்கள் போன்று கருணை என்னும் மலையை பொழியக்கூடிய கண்கள். அவ்வாறான கருணை பொழியும் கண்களால் சீதையானவள் நேரியன் என்று சொல்லக்கூடிய நேர்மையின் வடிவாக திகழக்கூடிய ராமனை நேரில் கண்டாள். பாருண்ட விழி கொண்டாள் பரவசமாம் தேர் கொண்டாள். பார் என்னும் இந்த பூமியையே தனது விழிகளால் உண்டு அலக்கிவிடும் பெருவிழியை கொண்டவளாகிய சீதையானவள் ராமனை கண்டதால் பரவச தேரில் ஏறி பறப்பது போல் இன்ப நிலையை அடைந்தாள். ஆருண்டு ஈடு இவர்க்கென்றே அருட்காதல் வேர் கொண்டாள். தனக்கு பார்வையிலேயே பரவச நிலை ஏற்பட வைத்த ராமனை கண்டதால் அவளுக்கு ஈடான இன்னொருவர் எவரும் இல்லை என்ற உணர்வு அவளுக்குள் எழவே அந்த உணர்வினால் அருள் என்னும் இறை கருணையால் எழும் காதலை தனது நெஞ்சிலே ஆழமாக வருவுடன் ஊன்றி வைக்கும் வலிமையான காதல் வேரையும் அவள் பெற்றாள். நேருண்டே நின்றிருந்த நேரியனை நேர் உண்டே. ராமன் என்னும் நேர்மையின் வடிவான நேரியனை சீதையானவள் நேரில் கண்டது மட்டுமன்றி கண்களால் நேரில் கண்ட அந்த ராமனை அக்கண்களாலேயே நேரில் உண்ணவும் செய்தாள் என்று கூறும் அளவுக்கு அவளுடைய உள்ளம் ராமனுடன் ஒன்றி போய் அவளுள்ளே அந்த ராமன் மேல் காதல் ஆழமாக வேரூன்றி அவரை பற்றிய சிந்தனையே ஓங்கி நின்றது. இதுவே அந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 133 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.